வணக்கம், வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல். கேரட் உருளைக்கிழங்கு வச்சு ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதை செய்கிறதுக்கு ஒரு கேரட் ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்திருக்கேன். அதை இதில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம். இதை துருவியாச்சு, இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப நீளமாக இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக இருக்குது, அதனால் நான் கட் பண்ணலை. நீளமாக இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கழுவிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு தடவை நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி வச்சிடணும். வடிகட்டி தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிடணும். அப்போ தான் நம்ம மாவு போடும்போது கரெக்டாக ஒட்டும். தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா கொழகொழனு இருக்கும். இப்போ தண்ணி இல்லாமல் இதை எடுத்துட்டு இது கூட ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன், அரை டீஸ்பூன் மிளகு, தேவையான அளவு உப்பு, கால் கப் மைதா மாவு, கால் கப் சோள மாவு, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம். மிளகாய்த்தூள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இது முட்டை சேர்க்கறதுனால முட்டை வாடையெல்லாம் எதுவும் வராது, நல்லாயிருக்கும். எண்ணெயில் வெந்ததுக்கப்புறம் இது நல்லாயிருக்கும். இப்போ இதை கலந்தாச்சு. இதை எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெயில் சேர்த்து இதை பொறித்து எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதை ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். ஒரு ஸ்பூன் அளவு போட்டிங்கன்னா போதும், ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா வேகிறதுக்கு நேராகும். இப்படி ஒவ்வொரு ஸ்பூனாக போடும்போது கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி போட்டுட்டு இதை ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்துடலாம். மிதமான சூட்டில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த கலருக்கு வரும், அப்படி இல்லைன்னா கலர் மாறிடும். அவ்வளவுதான், நம்ம சுவையான உருளைக்கிழங்கு கேரட் சேர்த்து ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சும்மாவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா சில்லி சாஸ் வச்சும் சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.